வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு சர்வதேச யோகா தினம் அப்படின்ட்டு ஒரு நாள் கொண்டாடிட்டு இருக்காங்க உலகம் முழுவதும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதாவதுங்க, இது வந்து யோகாவிற்கு என்று ஒரு தினம் கொண்டாடணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது என்னை பொறுத்தவரை, பிரம்மச்சாரிகளை பொறுத்தவரை, ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு க்ஷணமும் ஒரு 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 செகண்டும் யோகா தினம்தான். யோகம்னா என்ன? நம்மை வந்து ஒன்று இருக்க செய்தல். அதாவது நம் மனதை அதன் மூலத்தோடு ஒன்று இருக்க செய்தல், நம் உடல் இயக்கத்தை அதனோடு ஒன்று இருக்க செய்தல், ஒன்றுதல் ஆச்சுங்களா, இணைப்பு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லா விதத்திலும் நம்மோட சோர்ஸோடு ஒன்று இருத்தல் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவன் தான் யோகியாகவும் இருப்பான். அப்போது ஒரு நாள் யோகா கொண்டாடினா யோகி ஆயிட முடியாது. ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு க்ஷணமும் யோகத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக ஒரு ஞாபகப்படுத்துவதற்காக ஒரு நல்ல நாளாக நம்முடைய தேசத்தில், நம் நாட்டின், உலகத்தில் எங்கேயுமே இல்லாம நம்முடைய தேசத்தில் பல்வேறு விருப்பு வெறுப்புகள் எங்கெங்கேயோ இருந்தாலுமே, நம்ம நாட்டின் பிரதமராக இருப்பவரே இதுக்கு ஒரு முன்னெடுத்து உலகம் முழுக்க ஒரு யோகத்தை பரப்புவதற்கான ஒரு நாளை கொண்டாடுறாரு. அவருக்கு நன்றியும், மற்றும் வந்து பயிற்சிகளை, ஆன்மீக பயிற்சிகளை, அது யாராகவும் இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், நம்ம சித்தர்கள் வழி ஃபாலோ பண்ணுறவங்களாக இருக்கலாம், என்ன செஞ்சாலும் அதில் ஒன்றி டெடிக்கேட்டடாக அதனுடைய சோர்ஸோடு ஒன்றி நம்ம பண்ணும்போது அது யோகமாக மாறிடும். ஆகவே அனைவரும் இந்த யோக தினத்திலிருந்தாயினும் கட்டாயமாக ஒரு ஒழுக்க வாழ்க்கையை, ஒரு பிரம்மச்சரிய வாழ்க்கையை, ஒரு தரமான ஒரு வாழ்க்கைக்கான ஒரு ஸ்டெடினஸ்ஸை என்னையிலிருந்தாச்சும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு பணிவோடு கேட்டுட்டு, இன்றைக்கி கேள்வி பதில்கள் நிறைய இருக்குது, வரிசையாக இருக்குது, வேக வேகமாக பார்த்துடலாங்க. ஹாய் அண்ணா, ஐ ஹாவ் ஒன் டவுட். I control the 790 days. After that, one night fall and 3 days I will continuously relapsing. But my doubt is, after relapse, I feel very happy and energetic. Anna, you said that 7 retention only make me energy. Please சொல்லுங்க அண்ணா. வாழ்க வளமுடன். சகோதரர் வந்து ஆங்கிலத்தில் சொன்னதை நான் தமிழ் படுத்தி சொல்லிடுறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சகோதரர் 90 நாள் பிரம்மச்சரிய நாட்கள் கடந்து வர்றாரு. அப்புறம் வந்து திடீரென்று ஆபாச விஷயங்கள் போன்ற சுய இன்பம் போன்ற பழக்கத்தில் விழுந்த உடனே அவ்வளவு இன்பமாக இருக்கண்ணா, பிரம்மச்சரியத்தில் இருந்தால் தான் இன்பம்ங்கிறீங்க. ஆனால் நீண்ட நாள் ஒழுக்கத்தை கட்டுப்பாட்டோடு இருந்து அப்புறமேல் வந்து ஆற்றல் விரயம் செய்யும்போது பயங்கர எனர்ஜியாக இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போது இது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஒரு சாதாரண விஷயம்தான், ரொம்ப பெரிய கம்பசூத்திரமெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து நீண்ட நாட்களாக இனிப்பே சாப்பிட்லன்னு வைங்க, இனிப்பே சாப்பிட்ல, இனிப்பு வந்து உடம்புக்கு கெடுதல், ஒரு சுகரப்பா உனக்கு உடம்புக்கு கெடுதல், இனிப்பு சாப்பிடாது. ஆனால் அவங்க இனிப்பு மேலே அவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு இனிப்பு, ஏன்னா நீண்ட நாளாக அது சாப்பிடாது, தன்னுடைய உடலுக்கு அது நன்மை என்ற காரணத்தினால் அந்த இனிப்பை சேர்க்காமல் இருக்காங்கன்னு வைங்க. திடீர்னு ஒரு சிலேப்பி வருதுன்னு வைங்க, அதை சாப்பிடும்போது தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்நாள்லேயே அவ்வளோ ஒரு இனிப்பு டேஸ்ட்டு பார்த்ததே இல்லைங்கிற அளவுக்கு பூரிச்சு போய் ஆச்சுங்களா, கிடைக்கவே இல்லாத ஒரு சூழலில் அவனுக்கு திடீர்னு ஒரு சிலேப்பி கிடச்சி சாப்பிடும்போது அதில் இன்பம் நாக்கில் இருக்கும் அந்த டேஸ்ட் பேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துக்குது இல்லைங்களா. அப்போது அதன் பிறகு 10 சிலேப்பி சாப்பிடுங்க, 20வது சிலேப்பி நீங்கள் சாப்பிடும்போது அந்த முதல் ஜிலேபியிலிருந்து அந்த பூரிப்பு இருக்கா? இருக்காது. ஏன்னா உங்கள் நாக்கினில் அந்த சுவை உணர்வை ஏற்றுக்கொள்ளும் வகையிலும் நீங்கள் உங்கள் காந்த ஆற்றலை விரயம் தான் செய்கிறீங்க. அப்போ தொடர்ந்து அடுத்தடுத்த ஜிலேபி சாப்பிட்டு ஆற்றல் விரயம் செஞ்சு கடைசியில் எம்டிஆகி கடைசியில் அந்த நாக்கு தன்னுணர்வையே இழந்து மந்தமாகி டெட்டாயிரும். ஜிலேபி டேஸ்ட் மட்டும் கிடையாது, டீ ஜிலேபி சாப்பிட்டு 20வது ஜிலேபி சாப்பிட்டு டேஸ்ட் போயிடுச்சு, அடுத்தது ஒரு டம்ளர் டீ குடிங்க, அந்த டேஸ்ட்டும் இருக்காது, நாக்கே டெட் ஆயிரும். இனிப்பு சுவையை பொறுத்தவரை மொத்தத்திலேயே டெட் ஆயிரும். அதுக்கப்புறம்
இது நம் காந்த ஆற்றல் விரயத்தில் கொண்டு வந்து நிறுத்திடும். அடுத்தது அதற்கு எதிரான ஒரு சில சுவைகளை நம்ம எடுத்து, அப்புறம் அதுக்கப்புறம் கசப்பு காரம் எல்லாமே சாப்பிட்டு, அதுக்கப்புறம் திரும்பவும் இனிப்பு சாப்பிடும்போது அப்போது நாக்குக்கு ஒரு அந்த கசப்பு புளிப்பு துவர்ப்பு அந்த ஆற்றல் எல்லாமே வந்து அதிலிருந்து ஈர்க்கப்பட்ட காந்த ஆற்றல்கள் ஓரளவுக்கு ஈர்க்கப்பட்ட ஆற்றல்கள் திரும்பவும் அந்த நாக்குக்கு அந்த டேஸ்ட் பட்ஸை கொடுக்கும். ஆனாலும் நீண்ட காலம் நீங்கள் இனிப்பே சாப்பிடாமல் திடீர்னு சாப்பிடும்போது வந்த அளவுக்கான ஆற்றல் அங்கே இருக்காது. அப்போ ரெண்டாவது சிலேபி சாப்பிடும்போதே திரும்பவும் நாக்கு மந்தம் ஆயிரும். ஆச்சுங்களா? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரம்மசரீரத்தில் இருக்கும்போது உடலில் அபரிமிதமான காந்த ஆற்றல், வான்காந்த ஆற்றல் முதல் கொண்டு நம்ம ஈர்த்து சேமித்து நமக்குள்ளாக நம்ம வச்சுருப்போம் கண்டென்ஸ்டாக. அப்போது நமக்கு என்ன ஆகும்னா, பிரம்மசரீர நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க எல்லா விதத்திலுமே ஐம்புலன்களிலுமே ஆற்றல் அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா திடீர்னு வித்தியாசமான சத்தங்கள்லாம் கேட்க ஆரம்பிக்கும். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட தூர எப்படி சொல்லாங்கன்னா, நீண்ட தூரத்தில் எங்கேயோ இருந்து வர்ற சத்தமும் எங்கேயோ இருக்கும் பொருளும் நம் பார்வைக்கு தெளிவாக தெரியறக்க ஆரம்பிக்கும். இது காந்த ஆற்றல் அதிகரிச்சுட்டே வர்றதுனால வாழ்க்கையே புது பரிணாமத்தில் மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கும். அதே விதத்தில் தான் நீங்கள் சுய இன்பம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது 90 நாள் கழித்து அதுக்குள்ளே போகும்போது இவ்வளவு நாள் நீங்கள் வந்து ஆற்றலை சேமித்து வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த ஆற்றல் உடலில் தானே இருக்குது நீங்கள் விரயமாக்காதவரை. அப்போது மிக மிக அபரிமிதமான அந்த இன்ப உணர்வு, ஏன்னா ஆற்றல் இருக்குது. அப்போ நீங்கள் விரயம் செய்யும்போது அதை ஃபீல் பண்ணும் உடம்பு முழுசாக. அதே நீங்கள் 3 முறை 4 முறை அடுத்தது அடுத்தடுத்த நாட்களில் விரயம் செய்ய ஆரம்பிக்கும் போது உடம்புல ஆற்றல் குறைஞ்சி போயிடும் இல்லையா. அதுக்கப்புறம் நீங்கள் சுய இன்பம் போன்ற கொடிய அந்த விஷம் போன்ற விஷயங்களில் ஆற்றல் விரயம் செஞ்சீங்கன்னா பலவீனம் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் அது இன்னும் என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா, அந்த பலவீனத்திற்கு உடம்பு அடிமையாகி வளர்பிறை மாதிரி இருந்திருப்பீங்க. நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், 10 நாள் கழித்து 90வது நாள் நீங்கள் ரீலாக்ஸ் பண்ணியிருப்பீங்கள, அதிலிருந்து 10 நாளுக்கு நீங்கள் எப்படி இருந்தாலும் உடலிலும் பூரா ஆற்றலும் ட்ரெயின் பண்ணிடுவீங்க. ஏன்னா விடாது, ஆற்றல் முழுக்க போகணும் அப்படிங்கிற தூண்டுதல் பண்ணி விட்டாச்சு. அப்போது முதல் ஒரு முறை சுய இன்பம் செய்யும்போது பூராற்றல் போயிடாது. ஆனால் நம்ம பண்ணிவிட்ட தூண்டுதலின் பலனாக திரும்ப ரிவைண்டாகி எல்லா ஆற்றல் போகும் வரை அந்த சுழலில் சிக்கியிருப்பீங்க. அப்போது 90வது நாள் உங்களுக்கு வந்து பௌர்ணமி போல் தெரியும். அடுத்த 10 நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடைசியில் அமாவாசையாட்டு ஆகிட்டு, அதுக்கு வந்து நீங்கள் ஆற்றல் எவ்வளோ வேகமாக விரயம் செய்கிறீங்களோ அது போல் நீங்கள் வேகமாக விரயம் செஞ்சீங்கன்னா ஒரு வாரத்துலேயே ட்ரெயின் ஆயிடுவீங்க. இல்லை கண்ட்ரோல் பண்ணுறேன் மறுக்கா பிரம்மச்சரியம் அப்படின்னு போகும்போது இன்னும் கொஞ்சம் ஆற்றல் சேமிச்சுட்டே வருவீங்க. பட் பிரம்மச்சரியத்தில் நாட்கள் செல்ல சென்று கொண்டே இருப்பது நீங்கள் அமாவாசையிலிருந்து பௌர்ணமியை நோக்கி செல்வது போல் ஆற்றல் விரயத்தை நீங்கள் துவங்கி வச்சுட்டீங்கன்னா பௌர்ணமியிலிருந்து வேகமாக அமாவாசையை நோக்கி செல்கிற மாதிரி. ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன் சகோதரரே. பிரம்மச்சரிய ஆற்றல்ங்கிறது நம்முடைய உயிர் அணுக்கள் அப்படிங்கிறது எல்லாம் உள்ள இறைவன் சிவமே தான், வேற ஒன்றுமே இல்லை. நம்ம வாரிசு, நம்முடைய குழந்தைகள், நம்முடைய அந்த ஒரு சொட்டு விந்து சக்தியில் இருக்கிற ஒற்றை உயிரணு ஒரு பெண்ணின் கருமுட்டைக்குள்ளே விழுந்துருச்சுன்னா அது குழந்தையாயிரும். இவ்வளோ அதிசயம் பாருங்கள். இப்படி அது ஒரு சிறு ஒரு விஷயந்தான், அது ஒரு பெண்ணின் கருமுட்டைக்குள்ளாக விழும்போது குழந்தையாக மாறிடுது. அப்போது அதுக்கான சோர்ஸே உங்களுடைய உயிரணுக்கள் இருக்குது. அப்படிப்பட்ட மதிப்பு மிக்க ஒன்று, நாம் ஒரு இன்பத்துக்காக நம்முடைய வாரிசுகளை கோடான கோடி உயிரணுக்களை ஒரு சின்ன இன்பத்துக்காக போய் விடலாமல் யோசிச்சுக்கோங்க. ஆச்சுங்களா? நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதுங்கிறதுக்காக நாம் மலை உச்சியில் குதிக்கிற மாதிரி தானே, எத்தனை தடவை திரும்ப திரும்ப எவ்வளோ வீடியோஸில் சொல்லிகிட்டே இருக்கோம். ஆச்சுங்களா? எல்லாம் உள்ள இறைவனே அதான், அதில் தான் நாமளே வந்திருக்கிறோம். ஆச்சுங்களா? பிளாக் ஹோல் தெரியுங்களா, நட்சத்திர மண்டலத்தில் பிளாக் ஹோல் எல்லா கோள்களையும் முழுங்கிற மாதிரி நீங்கள் பெண்களின் ஹோல் மேலே மயக்கப்பட்டுட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களை அனைத்து உயிராட்டிலும் ட்ரெயின் ஆகி போயிட்டே இருக்கு, அது முடிவே கிடையாது. ஆச்சுங்களா? அது ஒரு சொல்கிறக்கு வார்த்தையே இல்லை. நம் மரணத்தை நோக்கி போகிறது தான், நீங்கள் உங்கள் உயிராற்றலைத்தான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆச்சா, உங்கள் உயிராற்றலை, உங்கள் சிவத்தை, உங்கள் சக்தியை
நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு சரியான முறையில் தத்தம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு வாரிசு உண்டாகி அந்த பெண் ஒழுக்கமான பெண்ணாக இருந்து அந்த வாரிசுகளை அந்த வாரிசு உங்களுடைய வாரிசாக வளர்ப்பாங்க. இல்லைன்னா அதுலேயுமே நீங்கள் வந்து இந்த காலம் ரொம்ப வேகம், இந்த கலிகாலம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறைகளை உருவாக்கும் கனவு நோக்கி ஓடிட்டுருக்கிற யாருக்குமே அப்படி அமையிறது இல்லை. ஆச்சுங்களா? அதாவது திருமண உறவுகள் அப்படிங்கிறது போலித்தனமாக மாறிடுச்சு. ஆச்சா, நான் விளையாட்டுக்கு சொல்லலை, சாதாரணமாக நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை பாருங்களேன். ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயம் வந்து காலில் போட்டு முதிக்கிற விஷயம், ஏமாற்றுவதும் ஆச்சுங்களா, ஒருத்தரை ஒருத்தர் ஏமாற்றுவதும், உறவு மீறிய விஷயங்களில் ஆர்வத்தை அதிகமாக தூண்டிக்கொள்ளுவதும், அதில் ஒரு அற்ப சந்தோஷப்பட்டு கொள்வதும், இது போன்ற விஷயங்கள் உலகம் பூரா மலிஞ்சு கிடக்கு. நீங்கள் ஒரு நாள் செய்தி பார்க்க முடியுமா? கண்டிப்பாக ஒரு தெளிவான ஒரு மனிதனை கூட்டிகிட்டு போய் இன்றைய செய்தி சேனலில் ஒரு நாள் செய்தி போட்டு உட்கார வச்சிங்கன்னா கட்டாயம் அவனை என்ன பண்ணிடுவாங்க, பைத்தியம் பண்ணி விட்டுருவாங்க. இல்லைன்னா ஒரு பியூரிஃபைடாக இருக்கிற ஒரு நல்ல மனதை கலங்கப்படுத்தி அவனை வந்து நிம்மதி இழக்க செஞ்சுருவான். அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதுவும் நாடகம் அது இதுன்னு எல்லாம் ஓவராக பார்த்துட்டு இருக்கிறவங்க என்ன இருக்கும் வாழ்க்கையில்? இந்த காலத்தில் நீங்கள் மட்டும்தான் நிரந்தரம், நீங்கள் மட்டும்தான் சாஸ்வதம். சுற்றி இருக்கும் உறவுகள் மேலே நீங்கள் எந்த உறவாக இருந்தாலும் உங்களை விட்டுட்டு போகும். புரியுதா? யார் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னாலும் அது சில காலம் தான். ஆனால் உங்களுக்குள்ளாக இருக்கும் இறைவனின் மீது, சிவத்தின் மீது, ஒழுக்கத்தின் மீது, பிரம்மச்சரியத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை வச்சா சத்தியமாக சொல்கிறேங்க, அதே சிவம், அதே உயிரணுக்கள், அதே ஆற்றல், அந்த நம்மை சுற்றி இருக்கிற உறவுகளுக்குள்ளிருந்து வெளிப்படுவதும் அந்த இறைநிலை தான் அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்கள் சிவத்தை, உங்கள் உயிரணுக்களை நீங்கள் விரயம் செய்யாது காத்துட்டு இருக்கும்போது உங்கள் மீது ஆச்சுங்களா சுற்றி இருப்பவர்களுக்கு ஒரு மரியாதை வரும். ஆச்சுங்களா? அந்த மரியாதை நீங்கள் எதிர்பார்க்க கூட மாட்டீங்க, தேவையில்லை. ஆச்சுங்களா? ஆனாலும் அது வரும். அப்போது உங்களுக்கு எது தேவையோ, எது சரியாக இருக்குமோ, எது உங்களுக்கு ஆப்டாக அமையுமோ, அது உங்களை தானாக தேடி வந்துட்டே இருக்கும். வர்றதுனால வர்ற சந்தோஷமோ ஆச்சுங்களா, போகிறதுனால வர்ற இழப்போ உங்களுக்கு இருக்காது. புரிஞ்சுதா? ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் உள்ள இறைவனையே நீங்கள் உங்களுக்குள்ளாக சேமிச்சிட்ருக்கீங்க, சிவத்தை சேமிச்சிட்ருக்கீங்க, உயிர் அணுக்களை சேமிச்சிட்ருக்கீங்க. சிவனாரே சிவனாயிட்டு இருப்பறே பிறப்பு இறப்பு அறுத்த நிலையில் ஒழுக்கத்தில் இருக்கீங்க. அப்போது நீங்கள் ஒரு காந்தம் போல, மையப்புள்ளி போல சுற்றி இருப்பவர்களை ஈர்ப்பீங்க. ஆச்சா? ஆனால் நீங்கள் அதன் மீது எந்த பற்றும் இல்லாத நிலையில் உறுதி அடைஞ்சிருவீங்க. அப்படி இல்லாத இந்த சின்ன சின்ன மயக்கங்களுக்குள்ளாக இன்பத்து பின்னாடி, அது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அந்த இன்பத்து பின்னாடி நீங்கள் உங்கள் சிவத்தை விட்டுட்டு ஓடினீங்கன்னு வைங்க, உங்களுக்குள்ளாக இருக்கும் எசன்ஸ் பவரை இழந்து அதுதான் இன்பம் அப்படின்ட்டு நம்ம ஓடணும்னு வைங்க. அப்போது நம்மை சுற்றி இருக்கும் விஷயங்களும் நம்மை விட்டு விலகி போவதை நாமே உணர்ந்து திரும்பவும் பயம் கொண்டு திரும்பவும் பிரம்மச்சரியத்தை துவங்கி திரும்பவும் முதல்லேருந்து டே ஒன்லேருந்து ஆரம்பிப்போம். இல்லைங்களா? அதனால் நம்மோடு பிரம்மச்சரிய பயணத்தில் கடந்து வந்துட்டுருக்கிற ஒரு ஒருத்தரும் பௌர்ணமியை நோக்கி போகிற மாதிரி, அமாவாசையிலேருந்து போகிற மாதிரியே போயிட்டுருப்போம். நமக்கு பௌர்ணமி இருந்துகிட்டே இருக்கும், தினம் தினம் பௌர்ணமி தான், அமாவாசையை நோக்கி இறங்கவே கூடாது. ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அது இன்பம் தான், நல்லா தான் இருக்கும். 13 வயசுலேருந்து அந்த இன்பத்தை பார்த்துட்டு தானே இருக்கீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வயசு எவ்வளோ? 20 18 30? இத்தனை வருஷம் அந்த இன்பத்தை பார்த்தோம்ல, போதும்ல, கொஞ்ச நாள் விடுங்க. 2-3 பிரம்மச்சரியத்தில் இறைவன் கூட கொஞ்ச நாள் வாழலாம், இறைவனுக்காக கொஞ்ச நாள் வாழலாம், நமக்காக நாம் கொஞ்சம் வாழலாம். நம்ம தான் இறைவனே, நமக்குள்ளிருந்து வெளிப்படுவது தன்னை உணர்ந்து கொள்வதற்காக வெளிப்பட்டுட்டே இருக்கு. நம்ம வலிமையாக இருக்கும்போது நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன் சகோதரரை. அடுத்தடுத்து கேள்விக்கு போயிடலாங்க. பிரதர், நான் ஒரு அட்ராக்ஷனில் லாக் ஆகிட்டேன். Group 1 எக்ஸாம் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தப்ப அப்போ ஒரு ஆப்பாவுக்கு ஒரு ஆக்சிடெண்ட், கம்பெனியில் ஃபிங்கர் அடிபட்டுருச்சு. நான் ஹாஸ்பிட்டல் போனேன், அங்கே ஒரு பொண்ணை பார்த்தேன், ரொம்ப அட்ராக்ஷன் ஆகிட்டேன். நான் நல்ல கேர்ள்ஸோட கேஷுவலாக இருப்பேன், க்ளோஸாக எனக்கு அந்த பொண்ணை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிருச்சு.
நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போதெல்லாம் நான் போய் பேசுவேன். அங்கே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹெல்ப்பர் அக்கா கிட்டே நான் அந்த பொண்ணை பற்றி கேட்டேன். அந்த பொண்ணு ஆல்ரெடி கமிட், எப்பவும் ஃபோன் பேசிகிட்டே இருப்பான்னு சொன்னாங்க. ஸோ நான் ப்ரொப்போஸ் பண்ணலாம்னு இருந்தேன். நம்ம இன்டென்ஷன் சொல்லிடலாம், நம்ம எதுக்கு மனசில் வச்சுக்கிட்டு யோசித்தா ரொம்ப ஃபீலாக இருக்குது, நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலையே, ஜஸ்ட்டு உங்களை பிடிச்சிருக்கு, லவ் தானே சொல்ல போகிறோம், வேறு ஏதாச்சும் பண்ணலையா அப்படி நினச்சேன். பட் ரொம்ப ஃபீல் ஆகுது ப்ரோ, பட் அந்த பொண்ணை விட்டு விலக நினச்சேன். பட் அந்த பொண்ணு ஞாபகம் முடியில் வந்துட்டே இருக்குது. நான் பேசிக்கலாக எல்லா பொண்ணுக்கு மேலேயும் ரொம்ப அட்ராக்ஷன் வராது, பட் அப்படி வந்தாலும் அந்த பொண்ணு மேலே இருக்கிற அளவுக்கு வரல. பொண்ணு லவ் செட் ஆகலைனாலும் ஃபெயிலியர் ஆகிருக்க ப்ரோ. இப்போது அந்த பொண்ணை லைட்டாக மறந்துட்டேன், இப்போ பார்த்த பொண்ணால். பட் அந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க, எனக்கு மட்டும் எதுக்கு தான் இப்படி ஆகுதோ தெரியல பிரதர். ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன், முடியல, நான் யாருக்கும் எந்த பாவமும் பண்ணலை, எனக்கு பிடிச்ச பொண்ணு மட்டும் அப்படின்ட்டு ஒரு டிஸ்டர்ப் இருக்குது. அந்த பொண்ணும் பையனும் லவ் பண்ணுறது தப்பு சொல்லலை, எனக்கு எதுக்கு அந்த பொண்ணு மேலே லவ் வந்துச்சு, என்னை டோட்டலாக அப்செட் பண்ணிருச்சு. எனக்கு அந்த பொண்ணு மேலே எதுக்கு லவ் வந்துச்சு, ரொம்ப கஷ்டப்படுறேன், பெயினாக இருக்குது. 25 days ப்ராசஸ் பிரம்மச்சரியத்தில் வந்துட்டுருக்கேன். டிப்ரெஷன் அதை ஃபீல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வருது ப்ரோ, கண்ட்ரோல் பண்ண முடியல. பசங்க பாவம், எனக்கு இந்த ஆன்மீகம் எல்லாமே 30% தெரியும், பட் மாயைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இறைவன் சித்தம் கர்மா வினைன்னு. ஸோ இந்த பொண்ணு ஞாபகம் ரொம்ப கொள்ளுது, மைண்டு சேஞ்ச் பண்ணாலும் ஜிம்மு போனாலும் முடியலை, பழைய எக்ஸ் பொண்ணு ஞாபகம் வேற வந்துடுது. அப்புறம் இந்த பொண்ணு இப்படி எதில் நான் ஃபேமிலி ரன் பண்ணணும், எக்ஸாம் கிளியர் பண்ணணும், இதில் இந்த லவ் வேற சாகடிச்சிட்டு இருக்கு. சிவபெருமானே வாழ்க வளமுடன். சகோதரர் வந்து தங்கிலீஷில் எழுதிக்கிறதுனால மிக்ஸ் பண்ணி தான் இருக்குங்க. நான் படிச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா, சகோதரர் வந்து அவர் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாததுனால மருத்துவமனைக்கு போயிருக்காரு. அங்கே ஒரு பெண் பார்த்து பிடிச்சிருக்கு, அந்த பெண்கிட்ட தன்னுடைய விருப்பத்தை வந்து முயற்சி பண்ணி சொல்கிறக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த பெண் வேறு ஒரு பையனை காதலிச்சுட்டு இருக்காங்க. இவர் இன்னொரு பெண்ணை முதலில் லவ் பண்ணியிருக்கிறாரு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ வந்து எக்ஸாமுக்கு வேறு படிச்சுட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் பழைய காதல் ஞாபகம் வந்துட்டுருக்கு. இந்த பெண்ணை பற்றி புதுசாக பார்த்த பெண் ரொம்ப பிடிச்சு போய் அந்த ஞாபகம் வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. த வயசு கோளாறு அப்படின்னு சொல்கிறது, நீங்கள் ஒரு பெண் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் போகிறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் சொல்கிறீங்கன்னு வைங்க, அந்த பெண் உங்களுக்கான பெண்ணான்னு தெரியாமையே உங்கள் காந்த ஆற்றலை முழுக்க முழுக்க அந்த பெண் மீது விரயம் செஞ்சிட்டீங்க. காந்த ஆற்றல் எண்ணத்தினால், புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு 20 நாள் 25 நாள் தான் பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்க. அப்போ என்னென்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களை விட நம்ம பலவீனமாக இருக்கும். 20-30 நாள் கூட பிரம்மச்சரியம் கிடக்காத ஆண்மகன் வந்து உலகில் உள்ள அனைத்து பெண்களை விட மன அளவில் பலவீனம் ஆச்சுங்களா, குறைஞ்சபட்சம் ஆச்சுங்களா, ஒரு 48 நாளெல்லாம் பிரம்மச்சரியம் கடந்தால் மட்டும்தான். நீங்கள் யார், உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய பவர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஐயா நீங்கள் பெண்கள் பின்னாடி போகக்கூடாது, புரிஞ்சுதா? ஏன்னா நான் நிறைய சொல்லிடுவேன், ஒருவேளை பெண்களுக்கு மன வருத்தம் வந்துடலாம். ஆண்கள் இறைவனுக்கு இணை, நான் அதை சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், இறைவனுக்கு இணை, புரிஞ்சுதா? நீங்கள் உங்கள் சுயத்தில் நிலைக்காமல் உங்கள் ஆற்றல் விரயத்துக்கான பாதையை தேடிட்டு இருக்கீங்க. ஆற்றல் விரயம்னா என்ன, வெறும் உயிரணுக்களை விரயம் செய்கிறது மட்டும் இல்லை, மனசளவில் எண்ணங்கள் மூலமாக எழும்பி எழும்பி நினச்சி 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 நினைக்கிறது நீங்கள் தான். எண்ணம் வருது, அது கண்ணில் பதிய வச்சிங்க, அந்த எண்ணம் வருது, திரும்ப அதுக்கு முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்குறீங்க, அது திரும்ப திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துட்டே இருக்குது, திரும்ப நீங்கள் முக்கியத்துவம் தர்றீங்க, அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க, ஆக்ஷன் எடுக்கிறீங்க, திரும்ப திரும்ப போகிறீங்க, போகிறதுனாலையும் அது பதிவாகுது, திரும்ப திரும்ப ரிஃப்ளெக்ஷன் வருது. இப்போ என்ன ஆகுது, நீங்கள் தான் பலவீனமாகிறீங்க. இதனால் யாருக்கு, அந்த பெண்ணுக்கு நீங்கள் இப்படியெல்லாம் நினைக்கிறது கூட தெரியுமான்னு தெரியல. ஏன்னா அதன் அவங்கள பொறுத்த வரைக்கும்
புரிஞ்சுதா? பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து ஆற்றலை உள்வாங்கி கொள்வதற்கு தனக்கு தகுதியான துணை அமைகிறத பார்ப்பாங்க. அமைஞ்சிருச்சுன்னா அவங்க வாழ்க்கையை எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. வாழ்க்கையை எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் சமயத்தில் தன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் கணவன் அல்லது பாய் ஃப்ரெண்ட் அல்லது லவ்வர் யாராக இருந்தாலும் ஆச்சுங்களா, சுயத்தில் நிலைக்காதவனாக இருந்தா அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்லலாம், அவனிடம் இருந்து எடுத்துக்கொள்ளுவதற்கு எதுவுமே இல்லை, பூரா அப்சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பெண்ணுக்கு இயல்பாகவே அவன் மீது ஒரு ஆர்வம் போயிடும். புரிஞ்சுதா? மரியாதை போயிடும், ரெஸ்பெக்ட் போயிடும், இது இயல்பு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எப்போதுமே அசர்ட்டிவாக உங்கள் சுயத்தில் உங்கள் இதில் நீங்கள் வலிமையாகவே இருக்கணும். பெண்கள் பின்னால் போகிறதுக்காக படைக்கப்பட்டவன் அல்ல ஆண். ஆண் மகன் தன் சுயத்தை உணராததுனால் வந்த கேடு. புரிஞ்சுதா? நீங்கள் என்ன ரோட்டில் ஒரு பொட்டை நாய் போகுதுன்னு புறகாலே போயிட்டு இருக்கோம், நாலு நாய்க்கு இன்ட்ரெஸ்டாகி நாலு நாயும் புறகால போகுது, என்ன போ சொல்லுங்க, இதுக்கு காரணம் என்ன? நம்ம சுயத்துக்குள்ளே போகாமல் வெளியில் ஓடுறதா காரணம். புரிஞ்சுதா இல்லையா? அதாவது சகோதரரே, பெண்கள் பின்னாடி போய் காதலை சொல்லி அதில் ஒரு அப்ரூவல் வாங்கி அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகி அதெல்லாம் சினிமாவில் காட்டுறது உண்மை அல்ல. புரிஞ்சுதா? உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உருவிட்டு விட்டுருவாங்க. புரிஞ்சுதா? சாரி, நான் வந்து எப்படி சொல்கிறேன்னாங்க, நீங்கள் தான் இழப்பீங்க, நீங்கள் தான் லாஸ் ஆவீங்க. ஆண்கள் தான் இழக்கிறார்கள் மனதில், மனதின் வழியாக அன்பு கொடுக்கறது மூலமாக எல்லா விதத்திலும் ஆண்கள் இழக்கிறார்கள். அந்த இழக்கப்படும் ஆற்றல் ஒரு கட்டத்தில் ஒரு முடிவுக்கு எட்டுனோடனே, புரிஞ்சுதா, அப்போது அந்த சமயத்தில் பெண்கள் அந்த மொத்த ஆற்றலையும் உள்வாங்கி கொண்டு ஒரு குழந்தையை உருவாக்கி விடுவாங்க. திருமணம் ஆயிருந்த ஆப்வியஸ்லி, கரெக்டா? அப்போது அந்த பெண்ணுக்கு இயல்பாக அந்த குழந்தை மீது அன்பு ஏற்படும். அப்போது அவங்க அந்த குழந்தையின் வளர்ச்சிக்காகவும் திரும்பவும் உங்களிடம் உற்பத்தியாகும் ஆற்றலை திரும்பவும் கிராப் பண்ணி கொள்ளுவதற்காகவும், புரிஞ்சுதான் நான் சொல்கிறது, குழந்தையின் வளர்ச்சிக்காகவும் திரும்பவும் உங்கள்கிட்டருந்து உற்பத்தியாகும் ஆற்றலை கிராப் பண்ணி இந்த இயற்கை சமநிலையை ஒரு லெவலில் வைத்து கொள்ளுவதற்காகவும், ஒரு லெவலுக்கு மேலெல்லாம் போக முடியாதுங்க, மேலே அப்படியே தான் இருக்கணும் ஆச்சுங்களா. கொஞ்சம் மேலே போனீங்கன்னா உங்ககிட்ட இருந்து ஆற்றல் உள்வாங்கிக்கிற கூடு இருப்பாங்க. நீங்கள் சுத்தமாக ஒன்றுத்துக்கு ஆகாது, இல்லை நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கீங்க, ரொம்ப ஹை ஸ்டேஜ் போயிட்டீங்க அப்படிங்கும்போது இங்கே இருக்கிறவங்கனால உங்ககிட்ட இருந்து ஆற்றலை உள்வாங்கி கொள்ள முடியல அப்படின்னா அப்போது உங்கள் நீங்கள் உள்ளிட்டு விலகித்தான் போவாங்க, கரெக்டா? அது திருமணம் ஆயிருந்தாலுமே சொல்கிறேன் நான். அதே நீங்கள் உங்களுடைய லெவல் கேட்டகரி ரொம்ப ட்ரெயினாகி பயங்கர அன்போடு அஃபெக்ஷனோடு நீங்கள் ஆற்றல் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னாலும் சீச்சி அவ்வளோதானன்ட்டு உங்களை விட்டுட்டு தான் போவாங்க. புரிஞ்சுதா? பெண்களை மட்டும் நம்பாதீங்க. பெண்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பதற்காகத்தான் பெண்கள். புரிஞ்சுதா? 24 மணி நேரமும் தூங்கினா நல்லா தான் இருக்கும், தலையிலே கட்டிட்டு சுற்றுவீங்க, தலைவணியில் கட்டிட்டு 24 மணி நேரம் தூங்கினா நல்லா இருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தலையிலே கட்டிட்டு சுற்றுறதா? உங்களுக்கு என்ன பர்பஸ்ஸு உங்கள் வாழ்க்கையில், உங்களுக்கு என்னங்க பர்பஸ்ஸு, நீங்கள் என்ன பண்ணலான் இருக்கீங்க சொல்லுங்கள். நான் தெரியாமல் சொல்கிறேன், அந்த பெண் மேலே உங்களுக்கு ஈர்ப்பு வந்துருச்சு எல்லாம் ஓகே, அதை விட அழகாக இன்னொரு பெண் அந்த இடத்துலையே இருந்திருந்து இந்த பெண்ணை விட்டுட்டு இன்னொரு பெண் அந்த பெண்ணை நீங்கள் பார்த்துருப்பீங்க, உண்மை. புரிஞ்சுதா? அதே தான் அந்த பெண்ணுக்கும், அவங்க ஆண்களின் ஆற்றலை அப்சர்வ் பண்ணுறதுக்காகவே படைக்கப்பட்ட படைப்பு பெண்கள். புரிஞ்சுதா? அது நீங்கள் வந்து ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கும் வரை உங்கள் மேலே ஒரு மரியாதை, மிஸ்ட்ரி, புரிந்து கொள்ள இயலாத ஒரு ஒரு எப்படி சொல்லாங்க, ஒரு ஆற்றல் களமாக இருக்கிற வரைக்கும் உங்கள் மேலே ஒரு மரியாதை இருக்கும் ஆச்சுங்களா. நீங்கள் இவ்வளோதான், இப்படி தான் இருப்பீங்க, இப்படி தான் எல்லாம் பண்ணுவீங்க, உங்கள் மேலே இருக்கிற அந்த மிஸ்ட்ரி குறையும் போதே உங்கள் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் எல்லாம் குறைஞ்சி அவங்க வாழ்க்கையில் ஒரு சைடு லைஃப் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. புரிஞ்சுதான்? அது நான் துரோகம்னு சொல்ல, சைடு லைஃப்னா குழந்தையை வளர்த்துறது அது இதுன்னு அப்படி போயிடும் அவங்க கவனம். அப்போது நீங்கள் மிஸ்ட்ரி உங்களுடைய கெத்தையா, எல்லா ஆண்களையும் கேளுங்க, திருமணமான ஆண்கள் கல்யாணமானப்போ உங்கள் மேலே இருந்த அதே ரெஸ்பெக்ட் மரியாதை கடைசி வரைக்கும் இருக்குதா அந்த பெண்கிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா 99% இல்லை. புரிஞ்சுதா? படைப்பின் சாராம்சமே இதுதான், ஆண்கள் இறைவனுக்கு இணையாக படைக்கப்பட்டவர்கள். பெண்களை நான் குறை சொல்ல, அந்த ஒரு புலி நினச்சிச்சுன்னா
படுவேகமாக படுவேகமாக வந்து பார்த்தீங்கன்னா புலி விடுங்க, மானுன்னு எடுத்துக்கலாம். ஒரு மான் நினச்சிச்சுன்னு வைங்களேன், 6 மாதத்துக்கு ஒருக்கா குட்டி போட்டு காட்டில் இருக்கிற அனைத்து பயிர்களையும் மேய்ஞ்சிரும். மானு தான், புலி வரைக்கும் மானே மேய்ஞ்சி போடும். ஒரு செம்மறியாக இருக்குதுன்னு வைங்க, அதை நீங்கள் சுழற்சிக்கு எடுத்துக்கொள்ளாமே, இறைச்சி அப்படிங்கிற சுழற்சிக்கு எடுத்துக்கொள்ளாது அந்த செம்மறியாடு மட்டும் இருந்துச்சுன்னா, ஒரு 10 வருஷத்துக்குள்ளே உலகில் இருக்கும் அனைத்து காடுகளையும் மேய்ச்சி சாப்பிட்ற அளவுக்கு அந்த செம்மறியாட்டு இனம் பயங்கரமாக பெருகிடும். அப்போ அந்த அளவுக்கான செம்மறியாட்டின் வளர்ச்சியை குறைக்கணும் அல்லது மான்களின் வளர்ச்சியை குறைக்கணும் அப்படின்னா, அதை இரையாக கொள்ளும் ஒரு உயிரினம் இயற்கை சமநிலையை பாதுகாக்கிறதுக்காக படைக்கப்பட்டது. புரிஞ்சுதுங்களா? நீங்கள் இறை தான், ஆண்கள் பெண்களுக்கு இறை, புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சூழல்களில் நீங்கள் உங்களை நீங்களே இறையாக கொடுத்து விடுகிறீர்கள். அதுதான் காதல், அதுதான் அடுத்தது. நீங்கள் அப்போதைக்கப்போ கொடுத்துட்ருக்கிறது காதலாக இருக்குது, எப்போவுமே மொத்தமாக கொடுத்துறதுக்கு திருமணமாக இருக்குது. புரிஞ்சுதுங்களா? நான் வந்து கொஞ்சம் ராவாக சொல்கிறேன், யார் மனசை கஷ்டப்படுத்தணும்ன்ட்டு இல்லை. பெண்கள் வந்து நம்முடைய பாரத தேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பழக்க வழக்கம், ஒழுக்க பழக்க வழக்கம், ஒரு குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு பெண் இப்படி தான், ஒரு ஆண் இப்படி தான்ட்டு பல 100 ஆண்டுகள் ஆராய்ச்சிக்கு பிறகு நம் முன்னோர்கள் ஒரு பிரம்மச்சரிய கல்வி முறையில், நான் நேற்று கூட ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தேன், பிரம்மச்சரிய கல்வி முறையில் மிக மிக வலிமையாக ஆண்கள் வளர்க்கப்பட்டு, பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணவனின் வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால அவங்கள கல்வி முறைக்காக வெளியில் அனுப்பாமல் வீட்டிலேயே எல்லா விஷயங்களும் போதிக்கப்பட்டு வளர்த்தி ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்தும் போது அந்த பெண் கணவன் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா அந்த கணவனே தன்னுடைய வாழ்வாக மாறணும் அப்படிங்கிறத பதிய வச்சு வளர்த்துவாங்க. கணவன் இறக்கும்போது அதுக்கு மேலே என் வாழ்க்கையே போதுங்கிற அளவுக்கு ஒரு நன்றி உணர்வு ஊட்டி ஊட்டி வளர்த்துவாங்க. இப்போ இந்த காலத்து பெண்களுக்கு நன்றி உணர்வே கிடையாது, புரிஞ்சுதா? நன்றி உணர்வு போதிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அவன் சரி இல்லையா நீ கிளம்பி வீட்டுக்கு வந்துடு நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற கேவலமான பெற்றவர்கள் அதிகமாக பெருகிட்டாங்க, அது அடிப்படை தெரியாதவர்கள். அப்போது அந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா தன் வாழ்க்கையில் பல ஆண்களிடம் ஆற்றலை உறிஞ்சிக்கொள்ளும் வேலை, அது ஸ்கூல்லேயே தொடங்கிடுது, காலேஜ்லேயே தொடங்கிடுது, பயங்கர எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க ஆண்கள். அது அந்த சோசியல் மீடியா இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம ஆண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்தா என்னோட ஆற்றல் எடுத்துக்கோ, இந்தா என்னோட ஆற்றல் எடுத்துக்கோ, இந்தா இந்த 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 நானும் உன்னை லவ் பண்ணுறேன்னா, ஒரு க்ஷணத்தில் ஒரு ஒரு நாளில் ஒரு பெண் நினச்சா 10 பசங்கள லவ் பண்ண வச்சிடலாம் ஆச்சுங்களா. அந்த அளவுக்கு ஆண்கள் இனம் வந்து தன்னை உணராமல் போயிடுச்சு. புரிஞ்சுதா? நான் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நெருப்பு உலகத்தையே எரிச்சிடும், உலகத்தையே எரிச்சிடும், கரெக்டுங்களா? உலகத்தையே எரிச்சிடலாம் அந்த நெருப்பு வச்சு. ஆனால் அதே நெருப்பு உணவு சமைக்கிறதுக்கு பயன்படும். நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த கலாச்சாரத்தில், உண்மையான கலாச்சாரத்தில் சென்ற தலைமுறைக்கு முந்தைய தலைமுறை வரை வளர்க்கப்பட்ட பெண்கள், சென்ற தலைமுறையில் ஓரளவுக்கு தப்பிச்சு வந்துருச்சு, சென்ற தலைமுறை வரை வளர்க்கப்பட்ட பெண்கள் குடும்பத்தில் உணவு சமைக்கும் நெருப்பாக இருந்தார்கள். இப்போ இருக்கும் பெண்கள் பெரும்பாலும் உலகத்தையே எரித்துவிடும் நெருப்பாக இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆம்பளை பசங்க பிரம்மச்சரியங்கிற அடிப்படை ரூல்ஸ் கூட தெரியாததுனால அந்த நெருப்புக்கு நீங்கள் தீனி போட்டு போட்டு அவங்கள இன்னமும் கெடுத்து விடுறீங்க. பெண்கள் கெட்டு போகிறக்கு ஆண்கள் மிக முக்கிய காரணம் ஆச்சுங்களா. அப்போ என்ன ஆகும், இவனை விட அவன் பெற்று, அவனை விட அவன் பெற்று, அவன் விட அவனை பெற்றுன்ட்டு ஒன்றை மாற்றி ஓடுதுங்க பெண்கள். ஆச்சா, உங்களால் ஒரு நேரத்தில் ஒரு வேலை தான் செய்ய முடியும் ஆண்கள்னால, ஆனால் பெண்கள் ஒரே நேரத்தில் 7-8 வேலை செய்வாங்க. புரியுதா? ஆண்கள் வந்து ஒரு விஷயத்தில் ஆழ்ந்து போயிடுவாங்க, சிவத்தின் தன்மை அது ஆச்சுங்களா. ஒரே நேரத்தில் ஒரு விஷயத்துக்குள்ளே ஆழ்ந்து உள்ளே போயிடுவாங்க. உண்மையான ஆண்கள் சொல்கிறேன், எல்லா ஆண்களுமே இப்போல்லாம் நிறைய ஊசி மருந்தெல்லாம் சேர்த்து சேர்த்து பெண் தன்மை பெருகி, பிரம்மச்சரியத்தில் இல்லாதனால உச்சகட்ட பெண் தன்மை பெருகி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் உண்மையிலே ஆண்கள்ங்கிறது ஒரு விஷயம் எடுத்துகிட்டா வேட்டையாடுறாங்கன்னா, ஒரு மான்னா அந்த மானை நோக்கி மட்டுமே கவனம், அப்படியே ஒற்றை தன்மையில் போகும் ஆண்கள். ஆனால் பெண்கள் விரிஞ்சு போகும், சக்தியின் தன்மை, புரிஞ்சுதுங்களா? விரிஞ்சு போகும், அது பிரபஞ்சம் அளவுக்கு விரிஞ்சு போகும். அப்போது ஒரே பெண், ஒரே அழகாக இருக்கிற ஒரே ஒரு பெண் அந்த தெருவில் இருக்கிற அனைத்து பசங்களுங்கிற ஆற்றலை உறிஞ்சிடுறாங்க, புரிஞ்சுதா? அப்போது அதில் சிக்கின
பொரித நான் பல ஆண்களும் புரிஞ்சுதுங்களா, உன் கனவில் அவள் வருவாள், நீ அவளை பார்த்து சிரிப்பாய், அவள் கனவில் யார் வருவாள், யாரை பார்த்து சிரிப்பானாம். பல நேரம் ஒரு ஒரு ஃப்ரெண்டாக வச்சுக்குவாங்க, பெஸ்டியாக வச்சுக்குவாங்க. இப்படி தான் இந்த உலகம் இப்படி போயிட்டுருக்கு. இந்த காலத்தில் நாம் வந்து ஒருவேளை அந்த காலத்தில் எதார்த்தத்தை சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் உண்மைங்கிறது, ஆண்கள் ஆற்றல் விரயம் செய்கிறார்கள், பலவீனம் அடைகிறார்கள். காதல் அப்படிங்கிறது மயக்கத்திலிருந்து முதல்ல விடுபடுங்க ஆச்சுங்களா. பெண்ணை மறந்துவிட்ட தூது யமனால் அனுப்பப்பட்ட தூதுன்னு திருமூலர் ஏன் சொன்னார்? ஏன் வந்து சித்தர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது பட்டணத்தடிகள்லாம் வந்து ஏன் வந்து பெண் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து விலகி இருக்கிறதுக்கு அவ்வளவு தூரம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆற்றல் போயிடும், அப்புறமேதமாக போயிடும். கொஞ்சம் நிமிஷமெல்லாம் கிடையாது. நீங்கள் நட்பாக பேச ஆரம்பிச்சிங்கனாலே உங்கள் அனைத்து ஆற்றல்களும் மூலாதார சக்கரத்துக்கு வந்துடும். நட்பாக பேசினாலே நீங்கள் சொல்லிக்கலாம், நாங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுன்னு. ஆனால் உங்கள் நீங்கள் இயற்கையில் ஒரு ஆண் தன்மை தானே, ஒரு விலங்குகள்லேருந்து நான் வந்திருக்கோம். அப்போது ஒரு சக்கரங்களாக இறங்கி உங்கள் ஆற்றல் மூலாதார சக்கரத்தில் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக பேசியிருந்தாலே புரிஞ்சுதுங்களா. அப்போது நீங்கள் போய் சினிமாவையும் நாடகங்களையும் உலக விஷயங்களையும் பார்த்துட்டு காதல் வயப்படுறீங்க, ஆனால் அந்த காதல் உண்மையாக இருக்கிறதே இல்லை. புரிஞ்சுக்கோங்க, ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எந்த காதலும் ஆண்களுக்கு தேவையே இல்லை. ஆண்கள் தன்னை மட்டும் காதலிச்சாலே போதும். புரிஞ்சுதுங்களா, உங்கள் சுயத்தில் உங்கள் சிவத்தில் அவனை காதலிங்க. அந்த பெண்ணுக்குள்ளிருந்து வெளிப்படுவதும் அதே சிவம். உங்களுக்கு உங்களை விரும்பி உங்களுடைய தகுதியையும் உங்களுடைய ஸ்டேச்சர், ஆண்கள்ங்கிறது ஒரு உயரிய நிலைங்க, உங்களுடைய அந்த சிவத்தன்மையை, அந்த யுனிக்யூனஸை, அந்த இண்டிவிஜுவாலிட்டியை விரும்பி உங்களுக்காகவே வாழ வேண்டும்னு நினைக்கிற ஒரு பெண் இருந்தால் உங்களை நோக்கி தானாக வருவாங்க. அப்போது கூட என்னை கேட்டிங்கன்னா அதில் தேவையில்லாத அணிதான். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்களா? வாழ்க வளமுடன் சகோதரர்களே. 30 நிமிஷம் நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய கேள்வி பதில் இருக்குதுங்க. வேக வேகமாக போடுறதுதான் நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்குமே நான் வீடியோ போட்டிருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நான் யோகா தினம் அப்படிங்கிறதுனால நான் டக்குன்னு போட்டேன். மற்ற மெயினாக தவம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், அதில் தான் கவனம் செலுத்தணும்ட்டு. அப்புறம் சில விஷயங்கள்லாம் வந்து உலக விஷயங்களையெல்லாம் கொஞ்சம் பார்த்தா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குதுங்க. ஒட்டுமொத்த உலகமுமே ஒரு சர்க்கரை நோய்ங்கிறதே ஒரு போலின்னு பெரும்பாலானவருக்கு தெரியும். இருந்தாலும் அது போல் வணிக மருந்துகளை அதிகமாக எடுத்துக்கொண்டு சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு காயம் வந்தால் கூட குணமாகாது. உடம்பில் எந்த பிரச்சனை வந்தாலும் சீக்கிரம் குணமே ஆகாது, வெட்டி எடுக்கிற சூழல் தான் வரும். கரெக்டாக அதே போல் இந்த ஊழிக் காலத்தில், இந்த கலிகாலத்தில் பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா சரியே ஆகறதில்லை. எவ்வளவு தான் சொல்கிறாங்க அதன் இப்போ பாருங்கள், ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். ஒரு நோய் வந்துச்சுன்னா கொரோனா அப்படின்னு உலகம் பூரா வந்து அத்தான ஊசி குத்துறாங்க. 1, 2 பூஸ்டர், அடுத்ததுன்னு போயிட்டே இருக்கானா, சரியாச்சா? இல்லை. இலங்கையில் உணவு பிரச்சனை வந்துச்சு. உணவு பிரச்சனைகள் வந்ததுன்னு யாரோ நாட்டோட தலைவர் தான் பிரச்சனைனாங்க. ஆனால் தலைவர் மாறினதுக்கப்புறம் அதோட பிரச்சனை தான் வருது. அப்போது எப்போ இருந்து போயிட்டு இருக்குதுங்க, உலகம் முழுக்க பிரச்சனை வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. வந்துருச்சுன்னா சரியே ஆகிறதில்லை ஆச்சுங்களா. இந்த உலகமே, கலிகாலம் இந்த உலகமே பிரச்சனை சரி செய்ய இயலாத அளவுக்கு தன்னைத்தானே எல்லா விதத்திலையும் டைல்யூட் அண்டு பலவீனம் பண்ணி வச்சிருக்கு. அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த சொல்யூஷன் மூலமாக அந்த பிரச்சனை இன்னும் எச்சாயிருது. அதை நம்பி ஐயா நான் இந்த பிரச்சனைக்கு இது தீர்வுன்னு யாராச்சும் கொண்டாந்து கொடுக்குறாங்க, அந்த தீர்வை வாங்கிட்டா இத்தச்சோடு இருக்கிற பிரச்சனை இத்தச்சோடு ஆயிடுது ஆச்சுங்களா. யாரையும் நம்ப வேண்டாம், உங்கள் சுயத்தில் நினைச்சிருங்க. உங்களை தவிர்த்து உங்களுக்கு யாதொரு துணையும் கிடையாது அந்த இறைவனை தவிர. புரியுதா? உங்கள் சுயம்தான், நீங்கள் தான் உங்களை காக்கணும். ஏன்னா உங்களை காக்கிறதே நீங்கள் தான், அந்த இறைவன் தான். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம்.